அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. மாணவர்களே, இன்று தமிழ் பாடத்துல அழகு எட்டு, இறகு யாருடையது? இன்றைய செயல்பாடோட பெயர் வந்து கதை கேட்போம். இந்த கதையோட தலைப்பு இறகு யாருடையது. இந்த கதையை நீங்க நடிச்சு காட்டணும். நடிச்சு காட்டுறீங்களா? கயல் பாப்பா அந்த இறகை எடுத்து கன்னத்தில் தடவினாள். அப்பொழுது அவள் அருகில் அவளுடைய செல்ல நாய்க்குட்டி ஓடி வந்தது. கயல் நாய்க்குட்டியிடம் இறகை பற்றியே பேசினாள். அப்பொழுது அந்த நாய்க்குட்டியானது, இந்த இறகை பார்த்ததும் என்னை மறந்து விட்டாளே கயல் என நினைத்து, நாய்க்குட்டி அந்த இறகு யாருடையது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளிடமிருந்து இறகை பிடுங்கிக் கொண்டு ஓடியது. நாய்க்குட்டி முதலில் உழவரிடம் இந்த இறகு யாருடையது என்று கேட்டது. அடுத்தடுத்து யாரெல்லாம் என்னவெல்லாம் சொன்னார்கள் தெரியுமா? குயில், கூழ் விற்கும் பாட்டி, செவந்திப்பு, குள்ளநரி, நாய்க்குட்டி அந்த இறகு யாருடையது என்று கண்டுபிடித்து விட்டது. மாணவர்களே, நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? அந்த இறகு யாருடையது? மயில். அருமை, பாராட்டுக்கள். மாணவர்களே, இந்த கதையிலிருந்து நான் சில கேள்விகள் கேட்பேன், அதற்கு பதில் நீங்க சொல்லணும். சொல்லலாமா? கயலிடமிருந்து இறகை பிடுங்கிக் கொண்டு ஓடியது எது? நாய்க்குட்டி இறகு யாருடையது என முதலில் யாரிடம் கேட்டது? நான் கூவும் பறவை என கூறியது எது? கதையில் வரும் பூவின் பெயர் என்ன? பாட்டி என்ன விற்று கொண்டிருந்தார்? நாய்க்குட்டியின் நண்பர் யார்? அருமை மாணவர்களே, இந்த செயல்பாடை அனைவருமே நன்றா செஞ்சீங்க. அனைவருக்குமே பாராட்டுக்கள்.